நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ரெயின்போ ரெயின் ஸ்பைசஸ். இன்னைக்கு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் யாராவது பார்க்காம புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வந்து நம்ம சின்னம்ச்சி தோட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம என்னெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. செடி வந்து செம்பருத்தி செடி தாங்க. ஆனா பூ வந்து எந்த கலர்ல இருக்குன்னு பாருங்க, பிங்க் கலரு. ஆனா வந்து பூ நல்லா பெருசாகுங்க. நம்மளோட நார்மல் செம்பருத்தி ரெட் செம்பருத்தியோட வந்து இது பூ நல்லா பெருசாகும். இங்க பாருங்க, அதுல வந்து ஒரு மூணு பூ பூத்துருக்கு. அந்த பூ நம்ம இன்னைக்கு பொறிச்சுக்கலாம். இங்க பாருங்க, பூ எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பிங்க் கலரு செம்மையா இருக்கு. பூ எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. மூணு பூ இருக்குங்க. இப்ப நம்ம மூணு பூ பொறிச்சுக்கலாம். சாமி படத்துக்குலாம் வச்சீங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு பூ வச்சாலே போதுங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பூவா இருக்குன்னு. பூ சூப்பரா நல்லா அழகா இருக்கு. இப்ப நம்ம இந்த செம்பருத்தி பூவும் வந்து சின்னம்ச்சி தோட்டத்துல இருந்து பொறிச்சாச்சு. இது வந்து வாழைத்தார் ஈன்ன வாழைக்கண்ணுங்க. அந்த வாழை மரத்தை வந்து இப்ப அம்மச்சியும் அம்மாவும் வெட்டிட்டு இருக்காங்க. இது வந்து நல்ல மரம், வந்து நல்ல பெரிய மரங்க. மரம் நல்லா குண்டா இருக்கு, அதனால வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் வெட்டிட்டு இருக்காங்க. ஆமாங்க, தெவர் பிடிச்சதுன்னா விடாது. இப்ப வந்து ஒரு வாழை மரத்தை வெட்டி சாய்ச்சிட்டாங்க. இப்ப வந்து தண்டுக்காக இந்த வாழை மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. காய் ஈனி வாழைத்தார் எல்லாம் வந்து வெட்டிட்டாங்க. இப்ப வந்து வாழை தண்டுக்காக மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வாழை மரத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்டு எடுத்துட்டு பாக்கலாங்க. இப்ப நம்ம இந்த வாழை மரத்தை வெட்டி தேவையான அளவு வாழைத்தண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோங்க. வாழை மரத்துல வந்து வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தானதுதான். வாழை மரத்துல மட்டும்தான் எல்லா பார்ட்ஸுமே வந்து நமக்கு பயன் தரக்கூடிய பார்ட்ஸுங்க. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வாழை மரத்தை வளர்த்துங்க. இப்ப வந்து நம்ம இந்த வாழைத்தண்டை வெட்டி வீட்டுக்கு கொண்டு போக போறோம். சின்னம்ச்சி தோட்டத்திலேயே வந்து இங்க பாருங்க ஒரு ரோஸ் செடி இருக்கு. இது வந்து ஒரு ஆரஞ்சு ஷேடுங்க. செடி சூப்பரா இருக்கு கலரு. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5, 6, 7, 9 ஒரு 10 பூ பக்கமா இருக்குங்க. ஒரு 5-6 பூ நல்லா விரிஞ்சிருச்சு. ஒரு 4-5 பூ வந்து இந்த மாதிரி மொக்கா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இது வந்து ஒரு டபுள் ஷேட் மாதிரிதான் இருக்கு. பிங்க் வித் ஆரஞ்சு ஷேட் மாதிரிதான் இருக்குங்க. பூ பூ வந்து நல்லா சூப்பரா விரிஞ்சிருக்கு. இதுல வந்து ஒரு 2 பூ நம்ம இன்னைக்கு பொறிச்சுக்கலாம். வந்து ரொம்பவும் விரியாம ரொம்ப மொக்காவும் இல்லாம பூ வந்து ஒரு மீடியம் ஸ்டேஜ்ல சூப்பரா இருக்கு. இதுவும் நம்ம இன்னைக்கு பொறிச்சாச்சு. அதே போறி, அது எதுக்காக தானே விரிஞ்சு போயிரு. இங்க பாருங்க, இது வந்து கொஞ்சம் நல்லா விரிஞ்ச பூவா இருக்கு. இந்த வாரம் வந்து நம்ம சின்னம்ச்சி தோட்டத்துல இருந்து 2 ரோஸ் பொறிச்சிருக்கோம். ரோஸ் சூப்பரா இருக்கு. இது வந்து நம்ம சின்னம்ச்சி வீட்டுல இருக்கிற ரெட் ரோஸ் செடிங்க. இது வந்து நம்ம தோட்டத்துல இருக்கிற மாதிரி அதே செரி ரெட் கலர் தான். இதுவும் அதே மாதிரி தான், உள்ள வந்து கொஞ்சம் விரிய விரிய பிங்க் ஷேடு வரும். சுத்தியும் வந்து நல்லா செரி ரெட் கலர்ல இருக்குங்க. இதுல வந்து ஒரு 2 பூ நல்லா விரிஞ்சிருக்கு. ஒரு 3 பூ வந்து இந்த மாதிரி மொக்கா இருக்குங்க. இதுல வந்து நம்ம ஒரு பூ மட்டும் பொறிச்சுக்கலாம். இல்லைங்க அம்ச்சி, போதும். சரி, இதுல இருந்து நம்ம 2 பூ பொறிச்சுக்கலாங்க. பூ வந்து ரொம்ப அஞ்சு போதுங்க அம்ச்சி. பூ வந்து ரொம்ப விரிஞ்சிருச்சுன்னா உளுந்து போயிருங்க. இது வந்து கொஞ்சம் விரி ரொம்ப விரிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. அதனால இப்படியே விட்டோம்னாலும் வேஸ்டா தான் போகும். அதனால 2 பூ நம்ம பொறிச்சாச்சு. இது வந்து நல்லா செரி ரெட் கலர். அப்படியே நம்ம பொறிச்ச பூ வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலருங்க. 2 பூவுமே வந்து சூப்பர் கலரா இருக்கு. ஒன்னு ரெட் கலர், இன்னொன்னு ஆரஞ்சு கலர். இன்னைக்கு வந்து நம்ம 2 ரோஸ்மே பொறிச்சிருக்கோம்.
இது வந்து செண்பக மரம்ங்க. இதுல வந்து செடி மரம் வந்து நல்லா ஹைட்டா வளர்ந்துருச்சு. பூ வந்து அங்கங்க பூ நல்லா பூத்திருக்குங்க. இது வந்து ரொம்ப விரிஞ்சிருச்சுன்னா பூ வந்து தானா இங்க பாருங்க இந்த மாதிரி விழுந்து போயிரும். இது வந்து பூ விரிஞ்சு அந்தனைக்கே பொறிச்சோனாதான் வந்து நமக்கு வந்து வைக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும். இந்த மாதிரி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா கருத்து போயிரும், பூ வந்து இந்த மாதிரி விழுந்து போயிருங்க. இந்த மாதிரி ரொம்ப விரிய கூடாது, விரிஞ்சதுன்னா பூ வந்து இந்த மாதிரி விழுந்து போயிரும். இந்த மாதிரி பூ இருந்துச்சுனாதான் வந்து இது வந்து கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்படி இருந்தாதான் பூ வந்து நீங்க வச்சு யூஸ் பண்ண முடியும். கொண்டு போய் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து ஒரு ரெண்டு நாள் தான் வைக்க முடியும், ரொம்ப வச்சிங்கனாலும் விழுந்து போயிரும். ஆனா இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப பூ பொறிச்சிங்கன்னாதான் உங்களால யூஸ் பண்ண முடியும். இப்படி பொறிச்சிங்கன்னா கலரும் மாறி போயிரும், பூவும் விழுந்து போயிரும். இப்ப நம்ம சின்னம்சி தோட்டத்துல இருந்து வந்து நம்ம பொறிச்ச செண்பக பூ தான் இப்ப நம்ம கையில இருக்குங்க. இப்ப செண்பக மரத்துல இருந்த பூவெல்லாம் நம்ம பொறிச்சாச்சுங்க. இதுல வந்து ஒரு சில பூ விழுகிற கண்டிஷன்ல இருக்கு, ஒரு சில பூ வந்து நல்லா வச்சு யூஸ் பண்ற கண்டிஷன்ல இருக்குங்க. இப்ப இந்த பூவெல்லாம் நம்ம கொண்டு போக போறோம். இது வந்து எலுமிச்சம் செடிங்க. இது வந்து நம்ம சின்னம்சி தோட்டத்துல இருக்கிறதுதான். இதுலயும் வந்து நல்லா நிறைய காய் காய்ச்சிருக்குங்க. அதுல இருந்து வந்து நமக்கு தேவையான ஒரு ரெண்டு மூணு எலுமிச்ச மரம் மட்டும் பொறிச்சுக்கலாம். அம்சி இப்ப பொறிச்சிட்டு இருக்காங்க, பொறிங்க அம்சி. இன்னைக்கு வந்து நம்ம சின்னம்சி தோட்டத்துல இருந்து ஒரு நாலு எலுமிச்சங்காய் பொறிச்சிருக்கோம். இத வந்து நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். இது வந்து நம்ம சின்னம்சி தோட்டத்திலேயே வந்து ஒரு தேன் வாழை இருக்குங்க. அந்த தேன் வாழையில வந்து இப்ப வாழைப்பூ இருக்கு. அந்த வாழைப்பூ தான் இப்ப நம்ம பொறிக்க போறோம். அம்சி பொறிங்க. இது வந்து பொறிச்சோனே வந்து அந்த பால் வருங்க. இது வந்து ரொம்ப தெவுரு. உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ல எல்லாம் பட்டுச்சுன்னா வந்து அப்படியே தெவுரு புடிச்சுக்கும். அதனால நீங்க பொறிச்சோனே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நம்ம வந்து வாழைப்பூ பொறிச்சாச்சு, ரெண்டு பூ பொறிச்சிட்டோம். இந்த வாரம் வந்து நமக்கு ரெண்டு வாழைப்பூ கிடைச்சிருச்சுங்க. அமைச்சி வந்து நமக்கு ரெண்டு பூ பொறிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, தார் வந்து நிறைய தார் இனி இருக்குங்க. அதனால வந்து அந்த தார்லதான் வந்து நமக்கு இந்த வாரம் பூ கிடைச்சிருக்குங்க. அந்த பூ தான் நம்ம இன்னைக்கு பொறிச்சிருக்கோம். எல்லாமே வந்து தார் நல்லா ஈனிருச்சு, அதனால வந்து அதுக்கப்புறம் நம்ம பூவை பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் பொறிச்சிட்டாங்க. வாழைப்பூ, வாழைத்தாரு, வாழை இலை இதெல்லாம் அறுக்கிறப்ப வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அதுல இருந்து வந்து தெவுர் வரும். அந்த தெவுர் வந்துச்சு அப்படின்னா வந்து அது உங்க ட்ரெஸ்ல எல்லாம் பட்டுச்சுன்னா அப்படியே தெவுரா புடிச்சுக்கோங்க. அதனால அதெல்லாம் பொறிக்கிறப்ப மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பொறிக்கணும். இங்க பாருங்க, வாழைத்தார் வந்து ஒரு வாழைத்தார் ஃபுல்லா நல்லா இனி இருக்கு. இது வந்து தேன் வாழைத்தாருங்க. அதுல இருந்தா நம்ம இந்த வாரம் பூ பொறிச்சிருக்கோம். இப்ப வந்து இங்கேயும் வந்து ஒரு வாழைப்பூ இருக்குங்க. இதுவும் வந்து நம்ம இன்னைக்கு பொறிக்க போறோம். இது வந்து தேன் வாழை தாங்க. இங்க பாருங்க, மேல வந்து தார் நல்லா ஈனிருச்சு. அதனால வந்து நம்ம இப்ப பூவை மட்டும் பொறிக்க போறோம். நல்லா பெரிய தாருங்க, காயும் ஒன்னொன்னு நல்லா பெரிய காயா புடிச்சிருக்கு. அதுல இருந்து மட்டும் நம்ம இந்த வாரம் வாழைப்பூ மட்டும் வெட்ட போறோம். அமைச்சி உடைச்சிடலாமா? அப்படியே கீழே போட்டுருங்க. நம்ம வந்து இன்னைக்கு மூணு வாழைப்பூ பொறிச்சிருக்கோங்க. மூணுமே வந்து தேன் வாழையோட பூ தான். மூணு வாழைப்பூ பொறிச்சாச்சு. வாழையில வந்து நீங்க வாழைப்பழம், வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு இந்த மாதிரி வந்து வாழையில நீங்க எது சேர்த்துனீங்கனாலும் அது எல்லாமே நல்லது. அதனால வந்து எது கிடைச்சதுனாலும் வீட்டு முன்னாடி வந்து வாழை மரம் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வாழை மரம் வைக்கலாம். ஏன்னா அதோட ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வாழைப்பூ பொறிச்சிட்டு போய் இதை நம்ம வந்து இன்னைக்கு சமைக்க போறோம். சின்னம்சி தோட்டத்துல வந்து கொய்யா மரம் இருக்குங்க. அதுல வந்து நம்ம இன்னைக்கு கொய்யா பழம் பொறிக்க போறோம். காய் வந்து நல்லா காய்ச்சிருக்குங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு காயும் எவ்வளவு பெருசு இருக்குன்னு அப்படியே பழனி கொய்யா மாதிரியே இருக்கு. ஒவ்வொரு காயும் வந்து ஒரு கால் கிலோ வர சைஸ்க்கு இருக்குங்க. அந்த கொய்யா வந்து எதெல்லாம் வந்து கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பொறிச்சுக்கலாம். இங்க பாருங்க, அமிச்சு பொறிச்சுட்டாங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நாள் வச்சா நல்லா பழுத்துருங்க. அந்த ஸ்டேஜ்லதான் இருக்கு. ஒவ்வொரு காயும் எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க. இப்ப இதுல வந்து நமக்கு எதெல்லாம் வந்து பொறிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கோ அந்த காயெல்லாம் நம்ம பொறிச்சுக்கலாம். இங்க பாருங்க, இது வந்து இந்த காயும் ஒரு அரை கிலோ இருக்குங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய காயின்னு. இதை ஒரு ஒரு நாள் வச்சா நமக்கு நல்லாவே பழுத்துரும். இப்பயே வந்து கொஞ்சம் காய் வெட்டா சாப்பிடுறவங்க இப்பயே சாப்பிடலாம். இல்ல வந்து கொஞ்சம் பழமா வேணும் அப்படின்னா வந்து ஒரு ஒரு நாளைக்கு வச்சிங்கனாலே நல்லா பழுத்துரும். இங்க பாருங்க, நமக்கு வந்து ஒரு ஒரு கிலோ கொய்யா பழம் இப்பயே கிடைச்சிருச்சுங்க. இன்னும் வந்து நிறைய காய் இருக்கு. அது வந்து கொஞ்சம் நல்லா எல்லாம் பச்சை காயா இருக்கு. அதனால வந்து இந்த வாரம் வந்து நம்ம அமைச்சி தோட்டத்துக்கு வந்ததுக்கு நமக்கு ஒரு ஒரு கிலோ கொய்யா பழம் கிடைச்சிருக்குங்க. இதையும் வந்து நம்ம இந்த வாரம் கொண்டு போக போறோம். இது வந்து பல்லடம் டு திருப்பூர் ரோட்ல இருக்க ஒரு பதனி கடைங்க. கடையை பார்த்தோன்னே வந்து அப்படியே பதனி குடிக்கலாம் அப்படின்னு நிறுத்திட்டோம். இதை வந்து எங்கள் ஊரில் தெளுவுன்னு சொல்லுவோங்க.
தெலுகு குடிக்கிறப்ப வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தோம். அதை வந்து அப்படியே இந்த ஹார்வெஸ்டிங் பிளாகோடு ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆட் பண்ணிட்டோம். தெலுகு வந்து சும்மா குடிக்கிறனாலும் குடிக்கலாம், அதில் வந்து நொங்கு போட்டு குடிக்கிறனாலும் குடிக்கலாம். அதில் வந்து நொங்கு போட்டு குடிக்கிறப்ப அதோடய டேஸ்ட்டே வந்து செம்மையாக இருக்குங்க. அதனால் வந்து நான் நொங்கு போட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி இது நொங்கு போட்டு தான் குடித்தேன். அந்த வெயிலுக்கு வந்து அப்படியே நொங்கு போட்டு தெலுவு ஊற்றி அந்த பனையோலையில் குடிக்கிறதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சத்தான உணவு. இப்போல்லாம் வந்து பனைமரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருதுங்க. அதனால் இந்த மாதிரி உணவு வகைகள்லாம் வந்து ரொம்ப ரேர் ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு கிடைக்கிறப்ப வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சாப்பிட்ருங்க. இந்த நொங்கு பதனி ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வந்து அந்த நொங்கு பதனி ரெண்டையுமே சேர்த்து சாப்பிட்றப்ப வந்து உங்களுக்கு அதோட எஃபெக்ட் வந்து டபுள் த டைம்ஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து சீஸ்னல் ஃபுட்ஸ் தான், அந்தந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் வந்து மோஸ்ட்லி அந்த மார்ச் ஏப்ரல் மே அந்த டைமில் தான் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் வந்து உங்களுக்கு கிடைக்கிறப்ப வந்து கண்டிப்பாக அதை வந்து சாப்பிடுங்க. நல்லா ஒரு சூப்பரான பதனி அப்படியே நொங்கு போட்டு செம்மையாக குடிச்சாச்சுங்க. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடியெல்லாம் இருக்குது, என்னென்ன காய் பழம் பூவெல்லாம் அறுவடை பண்ணோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரெயின்போ ரெயின் ஸ்பைசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்பைசியான கண்டென்ட் இல்லை என்டர்டெய்னிங் கண்டென்ட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.